மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நாளை சென்னை வருகிறார் சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தை அமித்ஷா திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் திறந்து வைக்கப்பட உள்ள இந்த நீர்த்தேக்கம் சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்க உள்ள ஐந்தாவது நீர்த்தேக்கமாகும் ஏற்கனவே பூண்டி புழல் சோழவரம் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கங்களில் இருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் சுமார் ஆயிரத்து நானூற்று எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்த்தேக்கத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எழுநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் இதற்காக அந்த நீர்த்தேக்கத்தில் ஐந்து மதகுகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன சென்னைக்கு நாள் ஒன்றுக்கு அறுபத்தாறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்திற்கு அடிக்கல் நாட்டவுள்ள அவர் கோவை அவிநாசி சாலையில் உயர்மட்ட பாலத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் சென்னை அருகே வள்ளூரில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள பெட்ரோலிய முனையத்திற்கும் ஆமுல்லை வாயிலில் கட்டப்படவுள்ள உயவு எண்ணெய் ஆலைக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் சென்னையில் பிஜேபி மாநில மற்றும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்திலும் பங்கேற்று பேசுகிறார்